மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கானது. புகைப்பிடிப்பது நமது உடலுக்கு நாமே கேன்சரை வரவழைத்துக் கொள்வதாகும். Tobacco use leads to cancer, heart attacks, lung disorders, and other deadly diseases. The characters shown in this film or program do not support the use of any type of tobacco products such as bidi, cigarettes, khaini, zarda, etc., or their promotion in any manner. நாங்க ஒரு நாளைக்கு 50 நோயாளிகளை பார்க்கறோம். மாசத்துக்கு 1000க்கு மேல ஆகுது. 80% நோயாளிகளுக்கு வாய் கேன்சர் வர காரணம் புகையில பழக்கமாகும். இது முகேஷோட கதை. நான் முகேஷ். ஒரு வருஷம் குட்கா தின்னேன். இப்ப வாய் கேன்சருக்கு ஆபரேஷன் செய்ய போறாங்க. பேச்சு வராம கூட போகலாம். சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாத்த முடியல. அவருக்கு வயசு 24. புகையில வெத்தல குட்கா பான் மசாலா எல்லாமே உயிரை பறிக்கும். நுரையீரல் பஞ்சு போன்ற மென்மையானது. இவற்றை நாம் முறையாக பராமரிப்பதில்லை. புகைப்பிடிக்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டுதோறும் சேமித்து பார்த்தால் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுகிறது. இது மிகவும் கொடிய நோய் தரக்கூடியவை. மிகவும் கொடிய நோய். இப்படி இறக்கமே இல்லாம நடந்துக்கிறாரே இவர் தான் பாலசிங்கம். பசங்க இவர் பொண்ணு பின்னாடி சுத்துறதும் இவர் இப்படி பண்றதும் வழக்கமான ஒண்ணுதான். இப்படிப்பட்ட இடத்துக்கு சென்னையிலிருந்து நம்ம ஹீரோ
இசைக்கு வராரு. இனி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மச்சான், இங்க பாரு. செம ஃபிகர்டா. நான் அத பாக்கல. என்ன பாத்தேன் தெரியல. நேரா பந்து வண்டி ஓட்டு. ஏய் அங்க பாரு டிரைவ் போலீஸ். அவரே அங்க ஆபாயத்துல தான் நிக்கிறாரு. சார், நல்ல டியூட்டி பாக்குற சார். என்ன? வண்டி எல்லாம் ரெட் சிக்னல்ல போயிட்டு இருக்கு. ஐயோ! ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப்பா. பின்னாடி கமிஷனர் வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு உனக்கு ஆபத்து தான் டேய். கமிஷனரா? டேய் நில்லுங்க பா, நில்லுங்க பா. டேய் கண்ணாடி ஏன்டா இருக்குன? ஆ ஏத்ரா எங்கடா பாத்துக்கிட்ட? சிக்னல் விழுந்தாச்சு, வண்டி எடு. ஏன்டா ஒண்ணுக்கு போயிட்டு வந்துற முதலாளி? ஆ இவ்வளவு நேரம் வரல. சிட்டிக்குள்ள வந்தேன்னு உனக்கு எல்லாம் ஆரம்பிச்சிருமே. சீக்கிரம் வா. ஆமாம் ஆமாம், மதுரையில் தான் இருக்கேன். கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டுருக்கேன். ஹலோ சார், வண்டி கொஞ்சம் பின்னாடி எடுங்க சார். நீங்கள் ஒன்று செய்யுங்க, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு 6 மணிக்கு கெஸ்ட் ஹவுஸ் வந்துடுங்க. சொல்லுங்கள். ஆ என்ன பார்த்து ரிவர்ஸ் எடுக்க மாட்டிங்களா? என்னம்மா? அங்கே பாருங்க, உங்கள் வண்டி மோதி என் ஸ்கூட்டி இண்டிகேட்டர் உடஞ்சி போச்சு. ஒரு நிமிஷம் சார், மாற்றிக்க. ஆமா, ஈவினிங்குள்ள வந்துட்டீங்கன்னா நம்ம பேசி முடிச்சிடலாம். அப்புறம் ப்ராப்பர்ட்டியை நம்ம உள்ள செக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, நீங்க சொல்றபடியே செஞ்சிடலாம். அதான் கொடுத்துட்டேன்னம்மா. நீங்க கொடுத்தது 100 ரூபாய், இந்தாங்க 500 ரூபாய். எதுக்கு? நேரா போனீங்கன்னா லெஃப்ட்ல சக்தி முட்டஸ் இருக்கு, அங்க போய் இந்த கண்ணாடியை மாத்திக்கோங்க. நல்லா தானே இருக்கு, அதை எதுக்கு மாத்தணும்? இப்ப உடையும், போய் மாத்திக்கோங்க. என்ன திமர் உனக்கு? யாருக்கு? எனக்கா? இண்டிகேட்டர் உடைஞ்சிருக்குன்னு சொன்னா ஒரு எக்ஸ்கியூஸ் கூட கேட்க தெரியல, காசு எடுத்து கையில குடுக்குறீங்க. ரொம்ப வச்சிருக்கீங்களோ. முதல்ல செல்போன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறத நிறுத்துங்க. என்ன முதலாளி, கண்ணாடி வச்சிட்டீங்க? கிறுக்கு பிடிச்சிக்கிச்சு, அதான் உடைச்சிட்டேன். சரி, நீ போன காரியம் நல்லபடியா முடிஞ்சதா? இல்லை முதலாளி. ஏண்டா உனக்கு போவே இல்லையா? போயிட்டு முதலாளி. என்னடா வளர்ற? வண்டி எடு வா. நந்தினிமா, உங்கள் பின்னாடி சுற்றிட்டு இருந்தாலும் ஒருத்தன் இனிமேல் உங்கள் பக்கமே திரும்ப மாட்டான். என்னடி கடுகடுன்னு இருக்க?
ஏண்டி பேசாம உட்கார்ந்திருக்க? என்னாச்சு? உனக்கு அண்ணன் உன்ன சுத்திக்கிட்டு இருக்குமே, அது எங்க அத்த? ஏன் உங்க அப்பான்னு சொன்னா குறைஞ்சி போயிடுவியோ? தோ வராரு பார். அந்த ஆளு என்ன பண்ணீங்க? அந்த ஆளு என்ன பண்ணீங்கன்னு கேக்குறேன்ல, கைய கால உடைச்சிங்களா இல்ல கொலைய பண்ணிட்டீங்களா? அவ என் பின்னாடி தானே வந்தா, என்னன்னு இழுத்துட்ட போயிட்டான். ஏய் போ போங்கறங்களே. உங்களுக்கு போய் பொண்ணா பிறந்த பாருங்க, என் தலை இழுத்து. வணக்கம். வணக்கம் வணக்கம். ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? இல்ல இப்போதான் வந்தேன். வர்ற வழியில ஒரு சின்ன பிரச்சனை, அதான் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லை சார். உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இந்த பங்களாவை பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல பையன் வேணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருக்காங்களா பங்களாவை பாத்துக்கிறதுக்கா? ஆமா. ஆ, எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் இருக்கான். வேலை கட்டி இல்லாம இருக்கான். ரொம்ப லொடலொடன்னு பேசுவான். ஆனா நல்ல பையன். நல்ல பையனா உடனே வர சொல்லுங்க. சரிங்க. இதற்காக எனக்கு பெரிய ஊக்க தொகை கொடுத்திருக்காங்க. ஆகியா தண்ணி வண்டாடி. ஆண்டா வரேமா. அப்படி சோம்பேறியா இருந்த வந்தா இன்னைக்கு உங்க முன்னாடி பேசறேனா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எல்லாம் ஐயோ ஊக்க தொகைதா. இது திருந்தவே திருந்தாது. ச வர வர அந்த பூனை அதெல்லாம் தாங்க முடியலப்பா. பூனை ஆடி அடிச்சது. ஏண்டி விஷத்தை வச்சு உன்னை விதவையாக பாக்குற? அது தெரியாம வச்சிடறமான்ற. இருங்கடி, ஒரு நாள்ல ஒரு நாள் சம்பாதிச்சு உங்க ரெண்டு பேர் கண்ணிலயும் விரல விட்டு ஆட்டுறேன். கண்ணுல விரல விட்டு ஆட்டலாம் இருக்கட்டும், கல்லுல அரைச்சு போட்டு போய் ஆட்டு சொல்லு. கவர்மெண்ட்ல ஃப்ரீயா கொடுத்த கிரைண்டர் தூக்கி பீரோல வச்சுட்டு மாப்பிளன் கூட பார்க்காம கரண்ட் பில்ல மிச்சப்படுத்துறதுக்கா கல் ஆட்ட சொல்லு பாரு. பண்ணாட, ஒரு நாள் இரு, கல்ல தூக்கி போட்டு கொல்றான். இங்க பாடி பாக்கியா, கல்ல தூக்கி போறலாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல ஒரு வேலை வந்திருக்க போய் பார்க்க சொல்லி. மாமியார் மைண்ட் வாய்ஸ் கூட கேட்ச் பண்றா? ஓ, மாமியார் வேலை வாங்கி கொடுத்து அந்த வேலையை நம்ம செஞ்சோம்னா கோயில் அப்புறம் நமக்கு என்ன மரியாதை? வேலையாடி வாங்கி தர வேலை, இப்போ என் வேலையை நான் காட்டுறேன் பாரு. இந்த வீட்டில் எவனும் காது கேட்காதா? மறுபடியும் ட்ரை. ஹலோ, பெல் வச்சா கதவு திறக்கிறது எவ்வளோ நேரமா? காது கேட்காதா? ஆமாம், தேவராஜுங்கிறது யாரு? என்ன ஐய், தேவராஜ தேவராஜன் சொல்லாம பின்ன ராமராஜன் நான் சொல்ல சொல்கிறேன். யார் அது உள்ள அனுப்பு? போ. அப்போ நீ தேவராஜ் இல்லையா? முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. ஆமாம், நீங்கள் தான் தேவராஜா? ஏதோ வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தீங்களா? என்ன சம்பளம் கொடுப்பீங்க? நம்ம ரேஞ்சுக்கு உங்களாலாம் சம்பளம் கொடுக்க முடியுமா? யாரா நீ? என்னை பார்த்து தமிழ்நாட்டில் யாருன்னு கேட்ட மொத ஆள் நீ தான். யோ, யாரியா நீ? ரெண்டாவது ஆள் நீ தான். செருப்பால் அடிப்பேன். எந்த மங்குஸ் மண்டையா? மரியாதை. என்னடா மரியாதை? போறம் போக்கு, முழிக்கிறத பாரு. இதுதான் ஊர்ல மரியாதையா? நான் தேவராஜன் பேசுறேன். என்ன ஆளை அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க நீங்க? ஒரு நல்ல ஆளை பார்த்து அனுப்பிச்சு வைங்கன்னா, ஒரு அரலூசை அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. அரலூசா? இந்த ஆளுக்கும் தெரிஞ்சு போச்சா? இந்த பாருங்க, பணத்தை பத்தி பிரச்சனை இல்லை. 7000 8000 ஆனா கூட பரவாயில்ல. 7000 8000? இது நம்ம ரேஞ்சுக்கு மேலே இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிச்சு வைங்க. சரி.
எங்கடா அந்த அரலூசு போயிட்டானா? ஐயா நான் இங்க இருக்க ஐயா. அங்க என்ன பண்ற? எந்திரி. ஐயா இடம் தெரியாம வந்து எக்கு தப்பா பேசிட்டுங்கய்யா. ஒரு 50-100 இருந்தாலும் பரவாயில்லையா, நீங்க கமிஷன் எடுத்துக்கய்யா, இந்த வேலையை மட்டும் எனக்கே கொடுத்துருங்கய்யா. எனக்கே கமிஷனா? போடா போ போ போய் ஒழுங்கா வேலையை பாரு. ஐயா உங்க காலுக்கு நான் செருப்பா இருப்பேங்கய்யா. நான் போற இடத்துக்கெல்லாம் கூட வரதுக்கா? வீட்டை ஒழுங்கா பாரு, அது போதும். சரிங்க ஐயா. ஒரு சின்ன விண்ணப்பங்கய்யா, இந்த சம்பளம் 7,000-8,000 பேசிட்டு இருந்தீங்க, அதை 7-8 நடுவில் ஒரு 7.5 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஐயா. 7.5 தான் நாக்கிலேயே இருக்க, போடா போடா. வரங்க வரந்தாடி. எது வரைக்கும் நம்ம இடம் சொன்னீங்க? அது அந்த தோப்பு வரைக்கும் இருக்கிற நிலம் எல்லாம் நம்ம நிலம் தாங்க. மொத்தம் 18 ஏக்கர் சொன்னீங்கல்ல? ஆமாங்க. முதலாளி ஒண்ணுக்கு போயிட்டு வந்துடும். முதலாளி இதுக்கெல்லாம் என்னையாண்டா கேக்குற? போடா போ போ. டேய் முதலாளி, ஒண்ணுக்கு இருக்கிறதுக்கு மதுரையில இருந்து திருச்சி வரைக்கும் போவையா? என்னடா ஆச்சு உனக்கு? போடா அந்த பக்கம். சரிங்க முதலாளி. மதுரைக்கு வந்ததுலேருந்தே ஒரு மாதிரியா இருக்கான். ஆமா, நீ மட்டும் எப்படி எப்ப பார்த்தாலும் ஹீரோ மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க? நான் சம்பாதிச்சு போடுறேன், இதுல ஒண்ணுங்க என்ன கஷ்டம்? இல்ல பாக்குறது டிரைவர் வேலை, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்க, அதான் கேட்டேன். ஏண்ணா பா, நம்மள மாதிரி டிரைவரா இருக்கிறவங்க நீட்டா ட்ரெஸ் பண்ண கூடாதா? விட்டு தொங்க சொல்லு. யோ விட்ட கோர்த்து விட்டுருவ போல, சரியா நாளா இருக்க வாயா. ஆஹா பிரதர் அங்க பாரு. வா ஜோசியரே, நல்லா பாப்பியா? அதான் பாத்துக்கிட்டு இருக்கோம்ல. பாரு நல்லா ஜோசியம் பாப்பேன்னு கேட்டேன். உக்கார கைய குடியா. ஹலோ திருப்பி காட்டியா? நீ என்ன நோகாம நோங்கு திங்கிறவனா? அப்படின்னா வீட்டோட மாப்பிள்ளையான்னு கேட்டேயா? அதெல்லாமா கையில தெரியுது? கையில இல்ல, உன் மூஞ்சியில தெரியுது. நீ கைய மட்டும் பார்த்து சொல்லு. சரியானது. உன் மாமியார் உன்னை மருமகனாவே மதிக்கிறது இல்ல, சரியா? ஆமாங்க. உன் பொண்டாட்டி உன்னை புருஷனாவே மதிக்கிறது இல்ல, சரியா? சார் ஆமா சார். அப்படி பேசுனா உனக்கு ஒரு ரூபாய் கஞ்சி கூட கிடைக்காதுங்கிற, திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கிற. தம்பி இவன் கூட சேராத, இவன் கிரையுமே சரியில்லை. எழுந்துருச்சு அப்படி ஓரமா போய் உட்கார். தம்பி நீங்க பாக்கணுமா? பாக்கலாமே, உட்காருங்க. தம்பி அமோகமான கை. இது அமோகமான கை இல்ல, அல்ல கை. ஏய் இது சுக்கிரமேடு, இது சந்திரமேடு. அப்ப நடுவுல இருக்கிறது என்ன? சூளமேடா? யோ உனக்கு ஜோசியம் பார்க்க தெரியுமா தெரியாதா? ஏ வாய் மூடு, கண்டுப்பே தாங்க. அட விடியா, வயசானவர் பாவம். யார் இவரா? வயசானவர் சேவிங் பண்ணி போடுறா, சின்ன பையன் மாதிரி இருப்பாரு. தம்பி கிரக மாற்றத்தால உங்க வாழ்க்கை அமோகமா இருக்கும், கல்யாண யோகமும் உங்களுக்கு கூடி வந்துருச்சு. உன்னை கட்டிக்க போறவா சுத்தி சுத்தி வருவா. சுத்தி சுத்தி வருவானா பொண்ணு? நான் சர்க்கஸ்ல வேலை செய்யறா. லைஃப் மேட்டர் பேசிட்டு இருக்கல, தள்ளி போ. ஓகே வரேன். ஐயோ தம்பி சுத்தி சுத்தி வருவானா பொண்ணு? சுத்தி சுத்தி வருவான்னு இருக்கல்ல, அடிக்கடி உன் கல்ல போடுவான்னு சொல்றேன். அடிக்கடி உன் கல்ல போடுவான்னு சொல்றேன். இந்த 10 நாள்ல அவகிட்ட எப்படி பேச புரிய வைக்கிறது? ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கடவுளே இதுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டு. இசக்கே, ஏ இசக்கே.